ஓ ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரம் வந்து தீபாவளி வருது எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ தீபாவளியில வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வழிபாடுல இந்த கங்கா ஸ்நானம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அது எதனால் பண்ணுறாங்க அது எப்படி வழிபடுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது மனுஷனாக பிறந்த எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போகணும் அங்கே வந்து கங்கா ஸ்நானம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் வந்து தீர்க்கப்படக்கூடியது உங்களுடைய பாவங்கள் இருந்து நீங்கள் விளக்கு பெறக்கூடியது நல்ல நல்ல ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதாவது புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு காசியில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணும் பொழுது சிறப்பு கிடைக்கிது அப்படிங்கிற அதே விஷயத்தை வந்து காசி போக முடியாத வசதி வாய்ப்பு இல்லாத அதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்காத ஒரு சில பாக்கியவான்கள் தன்னுடைய வீட்டிலிருந்தே வருஷம் ஒரு முறை கங்கா ஸ்நானம் பண்ண முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அழுத்தமாகவே சொல்லி வச்சுருக்குது எப்படி தீபாவளி திருநாள் என்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உங்களுக்கு உச்சியில் வந்து எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு அதாவது வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது நல்லதுங்கிற விஷயம் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஏன் தீபாவளி என்றைக்கு வந்து கண்டிப்பாக உச்சியில் என்ன வைக்கணும் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு கெட்ட குணங்கள் உங்களை விட்டு போகிறதுக்காகவோ அல்லது ஏற்கனவே கெட்ட குணங்கள் விட்டு போயிருந்தால் அப்படினாலோ அந்த குணத்துக்கு வந்து அந்த கெட்ட குணங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்கிற மாதிரி உச்சியில் எண்ணெ வச்சு பொதுவாகவே ஒருவருடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்க காரியம் நடந்தது அப்படின்னா உச்சிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கெட்ட கெட்ட விஷயங்கள் வந்து விட்டுழியக்கூடிய கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய அந்த நாள் என்று கண்டிப்பாக உச்சியில் ருசிக்கு எண்ணெய் வைக்கணும் யாராக இருந்தாலும் அதே மாதிரி தீபாவளி எண்ணெய்க்கு அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கண்டிப்பாக குளிக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்கிறது ஏ சார் சாதாரணமாக குளிக்கிறதுக்கு கங்கா ஸ்நானம்னு ஏன் பேர் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா மற்ற நாளில் நீங்க சுடு குளிச்சாலும் குளித்தாலும் வெது வெதுப்பான நீரில் குளித்தாலும் பச்சை தண்ணியில் குளித்தாலும் ஓடுற தண்ணியில் குளித்தாலும் அந்த நீருக்கு நீர் அல்லது ஜலம்ங்கிறது தான் பேர் ஆனால் தீபாவளி என்ற அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க குளிச்சீங்க அப்படின்னா அந்த குளியலுக்கு உண்டான அந்த ஜலத்துக்கு அந்த நீருக்கு பேர் கங்கா нам. Nah, nah, nah. கங்கையில் ஓடக்கூடிய அந்த ஜலத்தை புண்ணிய நீராக நம்ம பார்க்குறோமோ அந்த புண்ணிய நீரை வந்து கங்கையில் ஓடக்கூடிய அந்த நீரை வந்து ஏன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்க்குறாங்களோ எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது கிடையாதுங்க அந்த பிரம்ம முகூர்த்தில் மட்டும்தான் அதனால தான் பிரம்ம முகூர்த்திலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தீபாவளி அன்னைக்கு குளிச்சுன்னு சொல்லிக்குது அப்போது அந்த பிரம்ம குளிக்கும் குளிக்கும்போது சிவபெருமானுடைய பார்வையும் முப்பத்து முக்கோடி தேவருடைய பார்வையும் அந்த நீருக்கு கிடைக்கிறதுனால அது கங்கா ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு புனித நீருக்கு உண்டான மிகப்பெரிய தகுதி கிடைக்கிது அதனால் அந்த நீரில் நீங்கள் குளிக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அண்டாவில் குண்டாவில் தண்ணி வச்சிருந்தாலும் அந்த தண்ணீருக்கு வந்து கங்கா ஸ்ரானத்தை உண்டான மிகப்பெரிய சிறப்பு கிடைக்குது அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொறுப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி எண்ணெய் அப்படிதான் உச்சிக்கு எண்ணெய் வைக்கும்போது நல்லெண்ணெய் வைக்கிறோம் விளக்கெண்ணெய் வைக்கிறோம் தேங்காய் எண்ணெய் வைக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த எண்ணெயை வச்சிருந்தாலும் தீபாவளி எண்ணெய்க்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த இடைப்பட்ட இரண்டு மணி நேரம் காலையில் அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய உச்சிக்கு என்ன வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் மட்டுமல்ல நீங்கள் அந்த மாதிரி தீபாவளி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பீடை பிணிகள் எல்லாம் ஒளிந்து இந்த உலகத்தில் ஓரளவு அதாவது அகண்ட சாம்ராஜ்யத்தோடோ அல்லது அதிகார பலத்தோடோ அல்லது நல்ல உத்தியோகத்தோடோ அல்லது நல்ல ஒரு அதிகாரத்தோட வாழ்ந்து வரக்கூடிய தகுதி நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அதுவும் பெண்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஆண்கள் மட்டுமில்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் இளையவராக இருந்தாலும் எல்லோருமே உச்சைக்கு எண்ணெய் வழக்கத்தை தீபாவளி அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நீங்களே உணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு அதாவது அழகு நிலையம் போகாமலேயே அழகாக தெரியக்கூடிய மேனையை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த தீபாவதியை அன்று வரக்கூடிய பிரம்ம சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில்

பாடைய சுத்தப்படுத்தி தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுக்கணும் உச்சிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் கண்டிப்பாக மாற்று ஆடையை அதாவது சுத்தப்படுத்தின ஆடையை வந்து அணிஞ்சிக்கணுங்கிறது தான் பொதுவான விதி புதிய ஆடை அணியோன்னு கிடையாது புதிய ஆடை அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது புதிய எண்ணங்கள் உங்களுடைய மனசில் வந்து புதிய எண்ணங்களும் புதிய உத்தியோகங்களும் உருவாகக்கூடிய நாள் வந்து இந்த தீபாவளியாக இருக்கிறனால அந்த நாள் வந்து புதிய சிந்தனை புதிய எண்ணங்கள் அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுங்கிற எண்ணத்தை வந்து உங்கள் மனசில் வந்து உத்தியோகமாக வளர்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் அசப்போட்டிங்கனாலே அதாவது மனசில் நினச்சிங்கனாலே அது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஒன்னு அதே மாதிரி தீபாவளி என்று வந்து இனிப்பு சம்மந்தப்பட்டதை நாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து சடங்காக சம்பிரதாயமாக ஏன் சான்றோர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இனிப்பு சாப்பிடணும்னு வைங்களே நம்ம எவ்வளவு கொடூரமான குணமாக இருந்தாலும் கூட இனிப்பு அப்படிங்கிறது தன்னுடைய நாவில் பொழுது தன்னையும் அறியாமல் ஒரு சிறு சந்தோஷம் வந்துகிட்டு இருக்கோம் வாய் சிரிச்சுக்குது அப்படிங்கிறத விட அதாவது அந்த இனிப்பு நாக்கில் வைக்கும்பொழுது உங்களுடைய கண்ணே சிரிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தீபாவளி அன்றைக்கி நீங்கள் கவனித்து பாருங்க யாருக்கு இனிப்பு கொடுத்தாலும் அந்த இனிப்பு வாயில் வைக்கும் பொழுது நாக்கில் வைக்கும்பொழுது அவங்களுடைய முகமே சிரிக்க ஒரு அற்புதம் வந்துட்டுருக்கும் அதனால நீங்க இனிப்பாக இருந்துட்டு இருங்க சங்கடமாக இருக்க வேண்டாம் கவலையாக இருக்க வேண்டாம் எவ்வளவு கவலை போட்டு தீபாவளி இந்த சந்தோஷத்தை வந்து மற்றவர்களுக்கு இனிப்பு அந்த இனிப்பு வந்து மற்றவர்களுக்கு வந்து நம்ம பார்சல் கொடுக்கும் பொழுதோ அல்லது கட்டுக்கட்டாக இனிப்பு கொடுக்கும் பொழுதோ நம்ம வந்து இனிப்பை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதாவது அவர்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கிறது மட்டும் இதில் சாத்வம் கிடையாதுங்க அதாவது நீங்கள் எப்பொழுதுமே அவருக்கு நன்மையாத்தான் இருந்துட்டு இருப்பீங்க நான் நான் ஒருவருக்கு இனிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது லட்டாக இருக்கலாம் மைசூர்பா இருக்கலாம் பாதுசாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த இனிப்பு மட்டும் காரணமில்ல உங்களுக்கு எக்கார் அதாவது உங்களுக்கு எந்த நாளும் நான் இனிப்பாக தான் வந்துட்டுருப்பேன் கசப்பு அப்படிங்கிற எதிர்ப்பாக இருக்க மாட்டேன் எந்த நாளும் உனக்கு நண்பனாக இருப்பேன் அக்கம் பக்கம் உள்ளவங்க கூட அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு இனிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது எவ்வளவு சொந்தம் இருந்தாலும் ஆயிரம் சொந்தம் இருந்தாலும் அடுத்த வீட்டு சொந்தம் மாதிரி சொந்தம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அடுத்தவர்களுக்கு இனிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் நிறைய பேர் வந்து पाती கட்டுக்கட்டாக ஸ்வீட் வாங்கி கலர் கலராக பேப்பர் வச்சு அடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் கொடுக்கும்போது இனிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தால் கூட உங்களுடைய மன மனசில் வந்து கசப்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு கொடுக்குறீங்க தான் ஒரு வருத்தமாக வந்துகிட்டு கசப்பே இல்லாமல் இனிப்பு கண்டிப்பாக கொடுத்துட்ருங்க கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஆபத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல உன்னதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அது நட்புக்கு தான் கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்கு தான் கொடுக்கணும் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த இனிப்பை வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் நாலு பேர்த்துக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும் புண்ணியம் நடக்கும்னு சொல்லிட்டு எந்த நாளும் தர்மம் பண்ண வேண்டாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய தர்மம் தான் நானே ஜாதகம் பார்க்கும்போது நாலு பேர்த்துக்கு தயிர் சாதம் வாங்கி கூடும் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆசாரி வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டில் வேலைக்காரர் வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து அந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்வல் வேலை போட வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க தெரிஞ்சவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடியது தர்மம் கிடையாது முன்பின் தெரியாதவர்களுக்கு செய்யக்கூடியதான் தர்மம் அந்த மாதிரி இந்த தீபாவளி திருநாள் என்று பாதையோரம் குளிக்கக்கூட நேரம் இல்லாமல் குளிக்கக்கூட வசதி இல்லாமல் இருக்கிற ஆடையை தொகைச்சு போட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பாக்கியவான்களுக்கு உங்களால் முடிந்த இனிப்பை வந்து இனிப்பான முகத்தோடு இனிப்பான உள்ளத்தோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இனிப்பு வாங்கினா அவர் ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ ஆனால் உங்களுடைய குலதெய்வமும் வானத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்னு கோடி தேவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுற்றியுள்ள வீ ஈஸ்வர காத்து பேயர மலை அடிக்கிற வெயில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதில் இருக்கக்கூடிய அற்புதமான அனுகிரகங்களும் உங்களுக்கு ஆயத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உணர முடியும் அதனால் தீபாவளி என்று கண்டிப்பாக என்ன தேச்சு குளிக்கணும் புத்தாடை போட்டுக்கலாம் அல்லது இருக்கிற ஆடையை வந்து கசக்கி அதாவது கந்தையானாலும் கசக்கிக்கட்டு அப்படிங்கிற பேரில் சுத்தப்படுத்தி போட்டுக்கலாம் மற்றவர்களுக்கு வெறுமனே இனிப்பு கொடுப்பதை விட நீங்கள் அவர்களுக்கு எந்த காலத்திலும் இனிப்பாகத்தான் இருப்பீங்க அதாவது நண்பனாகத்தான் இருப்பீங்க எதிர்ப்பு அப்படிங்கிற கசப்பாக இருக்க மாட்டேங்கிற உணர வைக்கக்கூடிய ஒரு தத்துவத்தோடு அந்த உள்ளத்தோடு இனிப்பை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறதா சாஸ்திர விதி சரி இப்போ வந்து பொங்கலுக்கு இல்ல ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு இப்படி இப்படி தான் இந்த வழிபாடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தீபாவளியை எப்படி கொண்டாடணும் சார் என்ன ப்ரொசீஜர் அதை பத்தி சொல்லுங்க தீபாவளிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல உச்சிக்கு எண்ணெய் வச்சு அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள குளிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டுல வந்து விளக்கேத்துறது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேர விளக்கு குபேர விளக்குன்னு குத்த வச்சு ஏற்றிட்டுருக்குறோம் இல்லையா அந்த குபேர விளக்குலெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி குபேர விளக்காக இருந்துகிட்டு இருக்காது தீபாவளி என்றைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் குளித்து புத்தாடை போட்டுக்கிட்டு அப்போ ஏற்றுனீங்க இல்லையா அந்த விளக்குக்கு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு இருந்துகிட்ருக்குது இருக்குது மறந்துட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து இந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அங்கே ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு அகல் விளக்கு மனைவிக்கு ஒரு அகல் விளக்கு குழந்தைகளுக்கு வந்து எத்தனை குழந்தை இருக்கதோ அத்தனை அகல் விளக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தால் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்குங்களோ அத்தனை அகல் விளக்கு முதல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில் அது பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம் காளியம்மன் கோயிலாக இருக்கலாம் மாரியம்மன் கோயிலாக இருக்கலாம் அத்தனை விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜையில் சாமி போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இப்போ அதாவது சாப்பாடு சாப்பிட்றதோ அல்லது பட்டாசு வெடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம் இதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் குளிச்சுக்கணும் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறோம் பலகாரம் சாப்பிட்றோம் ஸ்வீட் சாப்பிட்றோம் தீபாவளியை கொண்டாடுறோம் இனிப்புகள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் குளிக்கணுங்க ஈசன் படி இழக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு வந்து மறுபடியும் ஒரு முறை நான் காலையில் பிரம்மமுகூர்த்தில் குளித்தேன் அப்படிங்கிறது வந்து கணக்காக இருந்தால் கூட மாலை ஆறு மணிக்கு அந்த இன்னொரு முறை குளிக்கணும் இன்னொரு முறை குளிச்சுட்டு அந்த நேரத்தில் முடிஞ்சால் புது துணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இருக்கிற துணியில் வந்து சுத்தப்படுத்தின துணியை வந்து அந்த அணிஞ்சிக்கிட்டு அந்த நேரத்தில் தீபாவளி அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு தான் குபேர விளக்குக்கு இணையான மிகப்பெரிய சம்பத்தை சின்ன விளக்காக இருந்தால் கூட மிகப்பெரிய குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் இருக்குது அந்த விளக்கு தீபாவளி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே சார் தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறோம் அல்லது அசைவம் சாப்பிட்றோம் இதையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த அகல் விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் உலகத்தில் வந்து நல்லது எந்தளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி கெட்டதும் வந்துட்டுருக்கு இரவுன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு அதாவது பகல்ன்னு ஒன்று இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி

தீபாவளி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக குளிச்சுட்டு புத்தாடையோ அல்லது சுத்தப்படுத்தின ஆடையோ போட்டுக்கிட்டு ஒன்பது விளக்கு ஏற்றுறது மிக மிக சிறப்பு காலையில் ஏற்றுற விளக்கு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றுறோம் மாலை நேரத்தில் ஒன்பது அகல் விளக்கு ஏற்றணும் அல்லது பதினோரு விளக்கு ஏற்றலாம் ஒன்பது அப்படிங்கிறது நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அந்த ஒன்பது அகல் விளக்கு ஏற்றும் போது ஒரு தளவாழ இலையில் வந்து அவளும் சர்க்கரையும் சர்க்கரை அப்படிங்கிறது நாட்டு சர்க்கரை அவளும் நாட்டு சக்கரை கலந்து தளவாழ இலையில பரப்பி வச்சு அந்த அவள் சக்கரை மேலே இந்த ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் ஒன்பது அகல் விளக்குல அஞ்சு விளக்கு வந்து வெளியில் பார்த்து அதாவது உங்க வீடு கிழக்கு பார்த்திருந்ததுன்னு வையங்களே அந்த கிழக்கு பார்த்து விளக்க ஏற்றணும் மீதி வந்து நான்கு விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சாமி படம் இல்லையா அந்த சாமி படத்தை பார்த்து நாலு விளக்கு இருந்துட்டு இருக்கணும் நல்லா கவனிச்சுங்க ஒன்பது அகல் விளக்கு ஏற்றுறோம் தீபாவளி அன்னை மாலை ஆறு மணிக்கு அந்த ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய அந்த ஒன்பது அகல் விளக்கில் அஞ்சு விளக்கு வந்து வீட்டை வாசலை பார்த்துருக்கணும் மீதி இருக்கக்கூடிய நான்கு விளக்கு சாமியை பார்த்து இருந்துட்டு இருக்கணும் அந்த சாமி படத்தை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு விளக்கு ஏற்றிக்கோங்க அந்த விளக்கு கடையில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தளவாழ இலையில் வந்து அவளும் சக்கரையும் சக்கரைங்கிறது நாட்டு சக்கரை கலந்து வச்சு அந்த அவள் எவ்வளோ வைக்கலாங்கிற கேள்வி வேண்டாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு கா ஃப்ளோவாக இருக்கலாம் நூறு கிராமமாக இருக்கலாம் எவ்வளோ முடியுதோ அதை வந்து அவளோ அதை கூட வந்து நாட்டு சக்கரையை கலந்து வச்சுட்டு அது மேலே விளக்கேற்றி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த தீபாவளி என்று எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே கிடைக்கக்கூடாமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் கணவர் வந்து தீய பழக்கத்துக்கு இருந்துட்டு இருக்கிறாரு நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் அல்லது வேறு வகையில் கெட்ட பழக்கம் வந்துட்டுருக்குது அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கெட்ட பழக்கங்கள் இருந்து நல்ல பழக்கங்களுக்கு வரக்கூடிய நல்ல பண்புகளை மதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற பாசம் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைந்த இந்த உலகத்தில் பாசம் அப்படிங்கிற விஷயத்தை உடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தீபாவளி திருநாள் வைக்கக்கூடிய ஒன்பது அகல் இருக்குது அதனால கண்டிப்பாக தீபாவளி என்று இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு சார் தீபாவளி அன்னைக்கு நான் அச்சாம் வீட்டுக்கு போயிட்டேன் அல்லது வந்து மாமன் வீட்டுக்கு போயிட்டேன் அல்லது சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன் இது செய்யலாமான்னு கேட்டால் எந்த இருந்து வேணாலும் தாராளமாக செய்யலாம் அவங்க வீட்டில் பூஜை அறியாக இருந்தால் கூட உங்களுக்கு தனியாக ஒன்பது விலை கேட்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் என்ன அடுத்த வீட்டில் வந்து இந்த ஒன்பது விளக்கு அவள் மேலே ஏற்றும் பொழுது அந்த அகல் விளக்குக்கு கண்டிப்பாக சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக மஞ்சள் குங்குமம் வைக்கிறது சிறப்பு உங்கள் வீட்டில் உங்களுடைய பூஜை இறையில் வந்து இந்த அகல் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அவள் சக்கரைக்கு மேலே விளக்கு ஏற்றும் பொழுது சந்தன குங்குமம் வைக்கிறது சிறப்பு அதுவே அடுத்த வீடாக இருந்ததுன்னா சொந்த பந்தங்களுடைய விருந்தினர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்பது விளக்கு ஏற்றக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அங்கே வந்து இதே அகல் விளக்குக்கு சந்தன குங்குமம் அப்படிங்கிறத விட மஞ்சள் குங்குமம் வச்சு மங்கள விளக்காக இந்த ஒன்பது விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா அதாவது தீபாவளி அன்னைக்கு மட்டும் குதூலம் இல்லை எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சிரிப்பு அடுத்த வருஷம் வரக்கூடிய அந்த வருடம் முழுவதுமே சிரிப்பான ஒரு பொறுப்பு இருந்தது

நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தீபாவளியினுடைய வழிபாடு என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க சாரை நேரடியாக சந்திக்கணும் இல்லை தொலைபேசி மூலமா உங்களுடைய ஜாதகத்தை சார்கிட்ட காட்டி அதில் இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க சார் சார்கிட்ட தொலைபேசி மூலமா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது இன்கேஸ் நீங்க டிவியில பார்க்க மறந்துட்டீங்க யூடியூப்ல எந்த நேரம் வேணாலும் நீங்க போய் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்